ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க, ரத்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஆட்டு ரத்தம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரத்தத்தை நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரத்தம் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ரத்தம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு ரத்தம். இப்போது நம்ம இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரத்தம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரத்த பொரியல் செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சாசன போடுறது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது சின்னதாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே ரசத்தில் உப்பு இருக்கும், அதனால் கம்மியாக சால்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா ரத்தத்தை சேர்த்துக்கலாம். ரத்தத்தை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டாடுங்க, ரத்தம் வந்து ரொம்ப உடஞ்சிரும். லைட்டாக கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக பெப்பர்த்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர்த்தூள் சேர்த்து லைட்டாக கிளறிக்கலாம். கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நம்மளுடைய ரத்தத்தை கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரத்த பொரியல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது சுவையான ரத்த பொரியல் நம்மளுது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.